ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்காவோட ஃபாப் நாளிதழானது உலக அளவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் முதலிடத்துல எந்த வீரர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங் வீரரான ஃப்ளாய்டு மேவெதர் இவங்க தான் வந்து முதலிடத்துல இருக்காங்க. போன வருஷம் மட்டும் இவங்க 1900 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியல இவங்களை தவிர பாத்தீங்கன்னா, கால்பந்து வீரரான ரொனால்டோ, மெஸ்ஸி, கூடைப்பந்து வீரரான லிப்ரன் ஜேம்ஸ் இவங்களும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவில இருந்து எந்த விளையாட்டு வீரர் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி மட்டும்தான் இந்த பட்டியல இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டியல 83வது இடத்துல இருக்காங்க. விராட் கோலி ஆண்டுக்கு 160 கோடியே 95 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்திய கிரிக்கெட் வாரியமானது விராட் கோலிக்கு சம்பள உயர்வும் கொடுத்திருக்காங்க. பிசிசிஐ அமைப்பானது A+ கிரேட் பட்டியல விராட் கோலியோட பேரும் சேர்த்திருக்காங்க. விராட் கோலி இதன் மூலமா பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 6 கோடியே 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. கிரிக்கெட்டையும் தாண்டி விராட் கோலி நிறைய விளம்பரங்களையும் நடிச்சிட்டு வராங்க, அதுக்கு நிறைய சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல ஷார்ட் பீரியட்லயே சச்சினுக்கு அடுத்தபடியா நிறைய சாதனைகளை படைச்சவங்களும் விராட் கோலி தான். இந்நிலையில பாத்தீங்கன்னா, இந்த பட்டியல நம்ம விராட் கோலியை தவிர எந்த ஒரு கிரிக்கெட் வீரர்களுமே வந்து இடம் பிடிக்கல. இந்த விஷயம் வந்து விராட் கோலியோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.